ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜாப்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்படின்னு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்தா அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க. ஆமாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆக வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஜாப் பற்றின முழு தகவல் தான் இன்னைக்கான வெளியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே எடுக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க மினிமம் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்காங்க. தமிழகம் முழுவதும் நீங்க எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்காங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு எந்த விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது 12th மட்டும் தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அது குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி எந்த விதமான ஏஜ் லிமிட்டுமே இல்லை சரிங்களா. ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாலும் சரி, நீங்க ஸ்டூடெண்ட் ஆனாலும் சரி, நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்க ஜாப்புக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான எக்ஸாமினேஷனுமே கிடையாதுங்க, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. ஸோ அப்ளை பண்றீங்க, செலக்ட் ஆகிங்க, ஜாப் எடுக்க போகிறீங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்ளை பண்ற ஏதாவது ஃபீஸ் இருக்கா, அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா, இல்லை ப்ராஜெக்ட் எடுத்து பண்ற ஏதாவது ப்ராஜெக்ட் ஃபீஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் நீங்க ஒர்க் பண்ண போங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும் ஒர்க் பண்றீங்க, அதாவது நீங்க மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களால் 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் உங்களால் சேலரி எடுக்க முடியும் வீட்டில் இருந்தேவும். ஸோ மந்த்லி வந்து உங்களால் 28,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி எடுக்க முடியும் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வந்து டீமாக வந்து செயல்பட்டு உங்களுக்கு இல்லை ஒரு 4-5 பேர் வச்சு ஸோ மொத்தம் ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் மந்த்லி லேக்ஸ் கணக்கில் கூட உங்களால் இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஒர்க்கை பொறுத்து உங்களோட இன்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுற வேலை தான் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எவ்வளோ ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணுற வேலை தான் இந்த வேலை. ஸோ ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. ஸோ நிறைய வேலை இருக்குது சரிங்களா. ஸோ காப்பி பேஸ்ட் ஜாப்ஸ் இருக்கிறோம், அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இருக்குது, ஸோ டேட்டா அனலிஸ்ட் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 5 விதமான ஜாப்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ முழுக்க முழுக்க எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் வந்து ஈஸியாகவே வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துக்கங்க. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்காங்க. ஸோ விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்காங்க சரிங்களா. ஸோ மினிமம் ஒரு 4GB ரேம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப் வச்சிருந்தாலும் ஓகே தான் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி லேப்டாப்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அந்த மாதிரி ஸ்பீடாக இருக்க லேப்டாப்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க, ஆன்லைன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸை எடுத்து ஈஸியாக ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து 2 விதமாக எடுத்து பண்ணலாம். முதல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டீமாகவும் எடுத்து பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ அதை உங்களோட வைக்கப்போ சரிங்களா. நீங்கள் வந்து எப்படி எடுத்து பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இன்கம் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கீங்க, அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட். நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜில் வருவீங்க சரிங்களா. ஸோ இந்த பேஜில் நீங்கள் அப்ளை பண்ண போய் ஸ்டார்டிங்கில் இருந்துன்னா ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் சரிங்களா. ஸோ வந்து ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ண போங்க, கவர்மெண்ட் அதே மாதிரி பிபிஓ ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்கள் எடுத்து பண்ண போங்க சரிங்களா. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸில் கொடுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டை எடுத்து பொதுமக்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸு வேலையை வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து ஈஸியாக முடிச்சுவாங்க சரிங்களா. ஸோ கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு பிரித்து கொடுப்பாங்க சரிங்களா. இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 200 சைட்ஸ் மேலே இருக்குது சரிங்களா. ஸோ ஆன்லைனில் நிறைய சார்ட் சைஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட்டாக வந்து இந்த சைட் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த சைட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பகமான கம்பெனி சரி, நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம், உங்களுக்கான இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜாப் உடைய முழு தகவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 by 1 நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. ரீட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 விதமான ஜாப்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் சரிங்களா. நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, நல்லா வந்து உங்களுக்கு டைப்பிங் வரும். ஸோ அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களால் மந்த்லி 15,000 ரூபாயிலேருந்து 35,000 ரூபாய் உங்களால் சேலரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ யார் யாரெல்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி அன்எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து
8% இவங்களா வந்து எடுத்து பண்ணலாம். அதனால வீட்டுல இருந்து ஃப்ரீயா இருக்கவங்க நீங்க வந்து ஆளமா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி பேமெண்ட் சரிங்களா. ஸோ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றீங்களோ அதுக்கேற்ற உங்களுக்கு பேமெண்ட் அன்னைக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அப்படிதான் சிம்பிள் தான். ஸோ வந்து அடுத்து கொடுத்துருவாங்க பாத்தீங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப். ஸோ நீங்க வந்து பேசிக்கா இப்போதான் அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் வந்து பாத்தீங்கன்னா 10 rupees தான். ஸோ பேசிக் 10 rupees தான் கொடுக்குறோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீமாக எடுத்து பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஒரு 10 மெம்பர்ஸ் சேர்த்துக்கு நீங்கள் எடுத்து பண்ணுறேன். முதல் பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்லி யூ நீங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 10 மெம்பர் நீங்கள் வந்து உங்களுக்கு இல்லை ஒரு டீம் செட் பண்ணிட்டு தமிழ் ஒரு ப்ராஜெக்ட்மாக எடுத்து பண்ணுற மாதிரி சரிங்களா. ஸோ இதில் எவ்வளோ உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் சரிங்களா, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாயிலிருந்து 75,000 உங்களால் சேலரி எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு கீழே வந்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயிஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களால மந்த்லி 10,000 ரூபாயிலிருந்து 14,000 ரூபாய்க்கும் சேலரி உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம். ஸோ வந்து நீங்கள் வந்து யார் வேணால் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இவ்வளோ பேமெண்ட்டை பொறுத்தீங்கன்னா வீக்லி பேமெண்ட் சரிங்களா. ஸோ வந்து அந்த பொறுத்தவரைக்கும் டெய்லி பேமெண்ட் நீங்கள் டெய்லி டெய்லி ஒர்க் பண்ண உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி பேமெண்ட் கொடுக்க மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் ஃபார்ம் பில்லிங் அதே மாதிரி டிலெக்ஸ் ஃபார்ம் பில்லிங் எக்கனாமிக் ஃபார்ம் பில்லிங் இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருவாங்க. ட்ரஸ்டட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் செக்ஷனில் வரும் சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் பில்லிங் நீங்கள் பண்ணுறது ட்ரஸ்டட். ஸோ டிலெக்ஸ் அப்படின்றீங்கன்னா கம்பெனி செய்யலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரைவேட் கம்பெனிஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கம்பெனியோட ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணுறது எக்கனாமிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து பெரிய அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி லெவலில் போயிடும், மார்க்கெட்டிங் லெவலில் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்லிங் செய்யலாம். ஸோ அது அதுக்கு அதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் சரிங்களா. உங்களுக்காவது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களை ஜாப் எடுக்க முடியும். ஸோ பார்த்து பார்த்து ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருந்தாலும் பட் உங்களுக்கு கொஞ்சமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், எவ்வளோ நாள் அப்படின் உங்களை வேலிடியை கொடுத்துருவாங்க. ஸோ 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்து பண்ணலாம். அதாவது ட்ரஸ்டட் ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் 6 மாதம் ஃப்ரீயாக எடுத்து பண்ண முடியும். டெய்லெக்ஸ் பொறுத்தவரைக்கும் 9 மாதம், எக்கனாமிக் பொறுத்தவரைக்கும் 12 மாதம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி ஆகப்படும். ஸோ நீங்கள் வந்து ட்ரெஷர் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா கொடுக்காங்க. அதே டீலெக்ஸுக்கு 9 ரூபாயும் எக்கனாமிக்கு வந்து 9 ரூபா 50 பைசா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. எல்லாமே வந்து டெய்லி வீக்லி மந்த்லி அப்படின்னு மூணுமே பிரிச்சு கொடுத்தாங்க. ஸோ வந்து பேங்க்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பேப்பால் பிள்ளைங்க இல்லையா உங்களோட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், யூபிஐலையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து எடுத்து பண்ணுற மாதிரி உங்களால் எவ்வளோ சேலரி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களால் வந்து மந்த்லி வந்து 16,000 ரூபா 18,000 ரூபா 23,000 ரூபா உங்களுக்கு எல்லாமே கொடுத்து தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்களே தெளிவாக படித்து பார்த்துக்கங்க சரிங்களா. ஸோ இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் சரிங்களா. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற அப்படின்னு சைன் அப் நோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ அப்படி நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸோ அதர் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, எல்லாமே அதே மாதிரி ஜாப்ஸ் தான். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறேன். ஒருவேளை யாராவது உங்களை தனியாக காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸாக ட்ரஸ்டட் தான், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஒருவேளை யாராவது ஃபியூச்சரில் சரிங்களா இந்த 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடியா சொல்கிறேன், 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க, சொல்லுவோம் அப்போ காசு பே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஸோ நீங்கள் நியூ இமெயில் ஐடி மூலமாக புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இல்லை நான் வந்து காசு பே பண்ணி காசு பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வந்து சேலரி லெவல் கூடும் சரிங்களா. ஸோ பேஜுக்கு 10 கோதாங்க நீங்கள் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு பேஜுக்கு வந்து 20 ரூபீஸ் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துன்னா உங்களோட சேலரி லெவல் கூடும். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை ஜாப்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஜாப் ஒரு ஒன்றுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 கூட அவங்க இடத்துல அப்ளை பண்ணி 2-3 ப்ராஜெக்ட்ஸை கூட எடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்க டேட்டில் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸை டெலிவரி கொடுத்துக்கணும். ஸோ அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் சரிங்களா. ஸோ டெய்லியை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது உடனுக்குடனே பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜாப்புடைய முழு தகவலும் கொடுத்து ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் என்ன மாதிரி இருக்குது என்னென்ன டீடெயில்ஸ் எல்லாமே அவங்களே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. ஸோ தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி 3 லாங்குவேஜ்லேயுமே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்பில் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறையவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போன வீடியோ போடும்போது, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா போடுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிக்கவங்க லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே தெரிய இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்க அப்படின்னா நாம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேர்ந்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் த பெஸ்ட். எல்லாருமே இந்த ஜாப்புக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல் த பெஸ்ட், பாய்.